சென்னையில் பஸ் டே கொண்டாட்டம் என்ற பெயரில் அட்டகாசம் செய்த மாணவர்களில் 9 பேரை இடைநீக்கம் செய்து பச்சிகப்பன் கல்லூரி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. கோடை விடுமுறை முடிந்து கல்லூரிகள் கடந்த 16 தேதி திறக்கப்பட்டன. கல்லூரிகள் திறக்கப்பட்ட முதல் நாளே சென்னையில் தடையை மீறி பஸ் டே கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மாநகர பேருந்துகளில் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டும் மேற்கூரையில் ஏறியும் மாணவர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். ஆவடியில் இருந்து அண்ணா சதுக்கம் செல்லும் 40A பேருந்தில் பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த சுமார் 20 மாணவர்கள் மேற்கூரையில் அமர்ந்தவாறும் நின்றபடியும் கூச்சலிட்டுக் கொண்டே சென்றனர். செனாய் நகரில் பேருந்துக்கு முன்னால் இருசக்கர வாகனத்தில் சென்ற சக மாணவர்கள் இருவர் திடீரென பிரேக் போட பின்னால் வந்த பேருந்தின் ஓட்டுநரும் பிரேக் போட்டார். இதனால் மேற்கூரையில் அமர்ந்திருந்த மாணவர்கள் அடுத்தடுத்து சரிந்து கொத்து கொத்தாக கீழே விழுந்தனர். பேருந்து ஓட்டுநர் மிதமான வேகத்தில் சென்று பிரேக் அடித்ததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட மாணவர்களை கைது செய்த போலீசார் பின்னர் பிணையில் விடுவித்தனர். ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகம் தெரிவித்திருந்தது. மேலும் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு மனோதத்துவ நிபுணர்களை கொண்டு கவுன்சிலிங் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பேருந்து மேற்கூரையில் பயணம் செய்த 9 மாணவர்களை இடைநீக்கம் செய்து பச்சையப்பன் கல்லூரி பொறுப்பு முதல்வர் அருள்மொழி செல்வன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அந்த மாணவர்களிடம் உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியே பாதிக்கப்படும் அளவிற்கு மாணவர்கள் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதே பெற்றோர்களின் எண்ணமாக உள்ளது.